இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற பிரதமர் மகிந்தா ராஜபக்சேவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இதன் மூலம் இந்தியா இலங்கை இடையேயான நட்புறவு மேலும் வலுப்பெறும் என்று தாம் நம்புவதாக கூறியுள்ளார் அத்துடன் பிரதமர் மகிந்தா ராஜபக்சேவின் கட்சியைச் சேர்ந்த அதிபர் கோத்தபய ராஜபக்சேவுக்கும் பிரதமர் வாழ்த்து தெரிவித்துள்ளார் கொரோனா பரவலை கட்டுப்படுத்துதல் இருதரப்பு பொருளாதார மீட்பு ஆகியவற்றில் அவர்களுடன் தாம் இணைந்து செயல்பட விரும்புவதாக பிரதமர் மோடி அவர்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் இதற்கிடையே இருபத்தெட்டு உறுப்பினர்களைக் கொண்ட அமைச்சரவை நேற்று இலங்கையில் பொறுப்பேற்றுக் கொண்டது துறையை அமைச்சர் கோத்தபய ராஜபக்சே தம் வசம் வைத்துக் பிரதமர் மகிந்தா ராஜபக்சேவுக்கு நிதித்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது கடந்த ஐந்தாம் தேதி நடைபெற்ற இலங்கை தேர்தலில் மொத்தமுள்ள இருநூற்று இருபத்தி ஐந்து இடங்களில் இலங்கை பொதுஜன பெரமுனா கட்சி நூற்று நாற்பத்தைந்து இடங்களில் வெற்றி பெற்றது பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை புதுகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்